தலைவர்கள் இங்கே மேடையில் குழுமியிருக்கிறார்கள். போராட்ட களத்தில் மட்டுமல்ல, அரசியல் களத்தில் மட்டுமல்ல, இல்லற வாழ்விலும் உங்களோடு நாங்கள் துணையாக இருக்கிறோம் என்கிற அடிப்படையில் இந்த திருமண விழாவில் பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சொன்னார்கள் சுகா முருகவேலராஜன் அவர்கள் சொன்னார்கள், பள்ளி மாணவ பருவத்திலிருந்து கல்லூரி மாணவ பருவத்திலிருந்து போராட்ட களத்தில் துணை நின்ற அண்ணன் சுகா முருகவேல் ராஜன் அவர்களுக்கும் இந்த களத்தில் என்னை சிறந்த பெரியாரிஸ்டாக என்னை சீர்படுத்தி இந்த களத்திலே நிற்க வைத்த ஆதித்தமிழர் பேரவையினுடைய நிறுவனர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா அதியமான் அவர்களே, அருந்ததியர் உள்ளிடஒதுக்கீடுக்கு எதிராக சட்டமன்றத்திலே பேசுகிறதற்கு இந்த மன்றத்தில் இந்த சமூகத்தின் சார்பிலே பிரதிநிதிகள் இல்லாத போது ஒரு அருந்ததியர் சமூகத்தினுடைய பிரதிநிதியாகவே இருந்து அருந்ததியர் உள்ளிடஒதுக்கீட்டை பாதுகாத்த பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்பு ஐயா எம் எஸ் ஜவஹர்லால் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் எளிமையினுடைய சிகரம், ஒடுக்கப்பட்ட மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டாலும் களத்தில் இருக்கிற ஆக சிறந்த போராளி ஐயா கே பாலகிருஷ்ணன் அவர்களே, இந்த திருமணத்தை சொல்லுகிற போது மட்டுமல்ல அரசியல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பொதுவாழ்வில் எங்களை அரவணைத்து இழுத்துச் செல்கிற நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினரும் பாசத்திற்குரிய அண்ணனும் மாண்புமிகு அண்ணன் ராசா அவர்களே, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடிவெளியாக அடங்கி கிடக்கிற இந்த மக்களை அமைப்பாக திரட்டுகிற பணியிலே ஒரு போராளியாக களமாடி கொண்டிருக்கிற நான் மிகவும் நேசிக்கக்கூடிய அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களே, இந்த நிகழ்வுகளை சிறப்பு விருந்தினராக பங்கெடுத்து இங்கே ஒரு வரலாற்று பேருரையை நாடாளுமன்ற தேர்தலுடைய பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டு விடுபட்டிருக்கிற இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, இந்த திருமணத்தை பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா டி கே எஸ் இளங்கோவன் அவர்களே, தோழர் ராஜீவ்காந்தி அவர்களே, அண்ணன் நவாஸ்கனி அவர்களே, ஐயா சாமிநாதன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களே, இந்த அவையிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய போராட்ட களத்தில் எங்களோடு துணை நிற்கிற போற்றுதலுக்குரிய ஐயா ராமகிருஷ்ணன் அவர்களே, குளத்தூர் மணி அவர்களே, ஒளியன் அவர்களே, தெக்கலான் பாகவி அவர்களே, நெல்லை முபாரக் அவர்களே, அன்பு அண்ணன் தனியரசு அவர்களே, அண்ணன் எஸ் டி கல்யாணசுந்தரம் அவர்களே, எஸ் எம் பாக்கர் அவர்களே, அப்துல் ரவு ஆசாத் அவர்களே, அண்ணன் வெண்மணி அவர்களே, சக்கையன் அவர்களே, அண்ணன் பசுமுன் பாண்டியன் அவர்களே, மீதா பாண்டியன் அவர்களே, மருதுசேனையுடைய தலைவர் அண்ணன் ஆதி நாராயணத்தோர் அவர்களே, எழுத்தாளர் மதிவண்ணன் அவர்களே, அன்பிற்குரிய தோழர் சுந்தரமூர்த்தி அவர்களே, சுந்தரராஜன் அவர்களே, தோழர் மகேஷ் அவர்களே, வழக்கறிஞர் பாஸ்கர் அவர்களே, தோழர் ராஜ்குமார் அவர்களே, பனை ராஜ்குமார் அவர்களே, தாய் தமிழர் கட்சியுடைய தலைவர் பி எம் பாண்டியன் அவர்களே, வடிவேல் ராமன் அவர்களே, பிரதாபன் அவர்களே, மெய்யப்பன் அவர்களே, நிலவழகன் அவர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நிகழ்ச்சியை எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த விழாவை ஒரு மாநாட்டை போல நெறிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய கட்சியினுடைய முன்னணி தலைவர்களே, இந்த நிகழ்ச்சியை இந்த திருமணத்தை சுயமரியாதை திருமணமாக நடத்தி வைத்து இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிற வாழ்கிற பெரியாராக வைத்திருக்கக்கூடிய மாண்புமிகு ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்களே, வாழ்த்து விடைபெற்றிருக்கக்கூடிய
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் ஐயா நல்லக்கண் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை ஆற்றி விடைபெற்றக்கூடிய பேரறிவாளர் அவர்களே, நெருப்படுத்திக் கொண்டிருக்கிற இளவேனில் அவர்களே, எங்களுடைய அரசியல் பயணத்தில் தமிழகத்திலே எங்களை அடையாளப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் குடும்ப வாழ்விலும் ஒரு சிறப்பை சேர்த்து இந்த திருமண விழாவை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற எங்களுடைய ஆலமரம் என்று சொல்லக்கூடிய, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த மேடையிலே பேசுகிற போது அதிர்ந்தட்டு மக்களிலே இருக்கக்கூடிய இந்த அருந்ததியர் மக்கள் அரசியல் உரிமை பெற வேண்டும் என்கிற அடிப்படையிலே தேர்தல் கூட்டணியிலே தமிழ்நாட்டில் முதன் முறையாக சட்டமன்ற தேர்தலில் தமிழ் புலிகள் கட்சியை அங்கீகரித்து நமக்காக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அந்த தேர்தலில் நமக்கு அந்த வாய்ப்பை வழங்கி இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற ஈழப் போரில் தமிழ் தேசிய அரசியல் களத்தில் எங்களை கைவிடுத்து கரம் பிடித்து இழுத்துச் செல்லக்கூடிய அரசியல் வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் தலைவர் ஐயா வைகோ அவர்களை, இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர்களே, மண்டல பொறுப்பாளர்களே, பம்பரமாக சுழன்று பணியாற்றிக் கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர்களே, இங்கே நான் நன்றிகளை சொல்லுகிற போதே தயங்கினேன். ஏதேனும் ஒரு பெயரை நான் விட மறுத்தால் கூட அது பின்னாலே ஒரு வருத்தத்தை ஏற்படுத்திவிடும் என்று நான் அஞ்சினேன். ஆனாலும் நன்றி உரை ஆற்ற வேண்டிய கடமையில் இருக்கிற எனவே பெயரை நான் சொல்ல மறுத்திருந்தாலும் அல்லது மறந்திருந்தாலும் பொறுத்தது. இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற முன்னாள் பொறியாளர் ஐயா தங்கப்பிரகாசம் அவர்கள் உள்ளிட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஆரவணைப்பாக இருக்கிற அரசு ஊழியர்களை, என்னோடு களத்தில் பயணிக்கக்கூடிய நீதிமன்ற களத்தில் பயணிக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் இங்கே திரளாக கூடியிருக்கிறார்கள். வழக்கறிஞர் பெருமக்களே, ரஞ்சிதம் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த உறவினர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கு திரளாக கூடியிருக்கிற என் உயிருக்கு நிகரான தமிழ் புலிகளே, உங்கள் அனைவருக்கும் குடும்பத்தின் சார்பிலும் கட்சியின் தலைமையின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி, ஒரே அச்சம் இருக்கிறது, ஆனால் அந்த அச்சத்தை போக்கிற மருந்தாக நானே இருப்பேன். ஏனென்றால் நான் எண்ணற்ற திருமண மேடைகளிலே வாழ்த்துவை வழங்கியிருக்கிறேன். பொதுவாக திருமணம் முடிந்த உடனேயே அவர்களுக்கு ஏதோ ஒரு தனிப்பட்ட பொறுப்பு வந்துவிடுவதைப் போல அரசியல் பொதுவாழ்வில் இருந்து மெல்ல மெல்ல தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. திருமணம் முடித்தாலும் மணமக்கள் பொது அரசியலில் பங்கெடுக்க வேண்டும் என்று நான் வாழ்த்திருக்கிறேன். எல்லோரும் இங்கே ஒரு அச்சத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். திருமணத்திற்கு முன்பாக புலி பாய்ச்சலோடு நடமாடிய அண்ணன் நாகை திருமணம், ஒருவேளை திருமணத்திற்கு பிறகு அந்த வேகம் குறைந்துவிடுமோ என்று அச்சம் இருக்கிறதாக என்னுடைய காது கேட்டியது. திருமணத்திற்கு முன்பை விட இனிமேல்தான் என்னுடைய பாய்ச்சல் அதிகமாக இருக்கும். இங்கே கலந்து கொண்டிருக்கிற அத்தனை என்னுடைய தமிழ் சொந்தங்களுக்கும் உறவுகளுக்கும் கோடான கோடி தமிழ் மக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.